முஸ்லிம்களுக்குமே எதிர்கட்சி நீக்கப்படாது. எல்லாரையும் ஒரு அணிக்கல கொண்டுறணும். அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று வரும் இன்ஷா அல்லாஹ். வார இந்த சிக்கல்களை சமாளிப்பதற்கு நாங்கள் எல்லாரும் பறந்துபட்ட அளவில் ஒற்றுமைப்பட்டார். அம்பாறை மாவட்டத்தில் 4 சீட் எடுக்கலாம், பெட்டிகளில் 3 சீட் எடுக்கலாம், ஸ்ட்ரிங்கோல 2 சீட் எடுக்கலாம், என் வண்ணிலே 2 சீட் எடுக்கலாம். நாங்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் இதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. நிச்சயமாக சகோதரர் சொன்னபடி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவார்கள், அதெல்லாம் எங்களுக்கு இறைவன் கட்டளை, இறைவனுடைய நீதி நியாயம் அந்த நம்பிக்கை இருக்கிறது. இருந்தும் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் கேட்கின்ற விஷயம், இந்த தேவையில்லாத யுத்தத்தை நிறுத்தி, இந்த அப்பாவி மக்களை கொல்வதை நிறுத்தி, இந்த யுத்த நிறுத்தம் உடனடியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற விஷயங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டே ஆக வேண்டும். அது மனிதாபிமான அடிப்படையிலே நாங்கள் எங்கு சென்றாலும் உரக்க கூற வேண்டும். முஸ்லிம்களுக்குமே எதிர்கட்சி நீக்கப்படாது. எல்லாரையும் ஒரு அணிக்கல கொண்டுறணும். அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று வரும் இன்ஷா அல்லாஹ். என்ன வார இந்த சிக்கல்களை சமாளிப்பதற்கு நாங்கள் எல்லாரும் பறந்துபட்ட அளவில் ஒற்றுமைப்பட்டால் அம்பாறை மாவட்டத்தில் 4 சீட் எடுக்கலாம், பெட்டிகளில் 3 சீட் எடுக்கலாம், ஸ்ட்ரிங்கோல 2 சீட் எடுக்கலாம், என் வண்ணிலே 2 சீட் எடுக்கலாம். இப்படி பார்த்தா எங்களுக்கு நாடு முழுக்கவும் தாராளமாக பலமான ஒரு நிலையில் முஸ்லிம்கள் வரலாம் அரசியல் ரீதியாக. அதுக்கான முயற்சியை இன்ஷால்லா நாங்கள் செய்ய வேணும். தாய் கட்சி என்ற அடிப்படையில் முஸ்லிம் காங்கிரசுக்கு அதுக்கு உரிமை இருக்கிறது எல்லோருடன் இந்த விஷயத்தை செய்தியை சொல்வதற்கு. ஆனால் எல்லாரும் கொஞ்சம் தனிப்பட்ட நஃப்சு விடாத சில நேரம், ஆனால் எங்களுடைய ஆன்மீக தலைமைகள், சிவில் சமூக தலைமைகள், இன்று கூட நான் மட்டக்களப்பில் சந்திச்ச சிவில் தமிழ் தலைவரிடத்தில் அது தலைமையிட்டு அதை சொல்லியிருக்கிறேன். இந்த நிலைமையை நாங்கள் கொண்டு வரோம். கொண்டு வந்தால் சமூகம் ஆறுதல் அடையும். என்ன சமூகம் சும்மா பதட்டம் அடைகிறது? என்ன நாங்கள் பிரிஞ்சிருக்கிறதால தான். சேர்ந்திருந்தால் அந்த பதட்டம் குறையும். இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் உருவாகி வருகிற இந்த நிலவரம் இன்னும் ஏனைய மாவட்டங்களுக்கும் வியாபிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எல்லாம் வல்லவரேவன் பலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சோதனைகளிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக அவனுடைய கருணையை பொழிவானாக என்று பிரார்த்தித்து, அமெரிக்கா இன்று தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி இஸ்ரவேலை முன்னுக்கு கொண்டு சென்று முஸ்லிம் சமூகத்தை சர்வதேச ரீதியிலும் நசுக்கி, அதே போன்று இராணுவ ரீதியிலே தங்களை உயர்த்தி வருகின்ற, அபிவிருத்தி அடைந்து வருகின்ற முஸ்லிம் நாடுகளையும் இதனூடாக கட்டுப்படுத்தி முஸ்லிம் நாடுகளை ஒன்று சேர்வதிலிருந்தும் முஸ்லிம்களுடைய இராணுவ பலத்தை பயன்படுத்தி தவிர்ப்பதற்காக பல யுத்திகளை இன்று கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். தஹஜ்ஜுத் தொழுகைகளே, 5 நேர தொழுகைகளே, அந்த மக்களுக்காக அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அதிகமாக நாங்கள் செலவு செய்கின்ற போதும் சாப்பிடு அவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் எங்களால் செய்யக்கூடியது, எங்களிடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் துவா தான்.